ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் வித் சிங்கம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பைத்தான் பேசிக் சொல்லிக் கொடுங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பைத்தான் பேசிக் இன்ட்ரொடக்ஷன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். என் பேர் அழகிய சிங்கம், சிங்கம்னு கூப்பிடுவாங்க. ஐ கம்ப்ளீட்டட் மை பிஹெச்டி இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இப்போ நான் வந்து யூசி பர்க்லியில் ரிசர்ச்சராக இருக்கேன். என் ரிசர்ச் ஃபோக்கஸ் வந்து ப்ரோட்டீன் டைனமிக்ஸ், அப்புறம் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரோக்ராமிங் வந்து என்னோட ஹாபி தான். நான் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னா ஏன் நானும் நிறைய கற்றுப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தது. ஸோ மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் சேனல் இஸ் டீச் வாட் யூ லேர்ன். ஸோ இப்போ பைத்தானுக்குள்ளே போகலாம். பைத்தான் ஒரு பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லாஸ்ட்டு 10 இயர்ஸில் பைத்தான் பயங்கரமாக பாப்புலர் ஆகிருக்கு. பைத்தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் சர்ச் இன்ஜினில், யூடியூப் சர்ச் இன்ஜினில், நாசா வெப்சைட் எல்லாமே வந்து பைத்தானில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் பைத்தான் இவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானோட சின்டாக்ஸ் அது ரொம்ப சிம்பிள், அப்புறம் ஈஸி டு லேர்ன் ஆஸ் வெல். அதனால தான் பைத்தான் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன் ஈவன் +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் கூட பைத்தான் இருக்குது. பைத்தான் வந்து டேட்டா சயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் மிஷின் லேர்னிங் ஃபீல்ட்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ பைத்தானோட டேட்டா சயின்ஸஸ் டியூட்டோரியல் வந்து நான் தனியாக பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் வாட்ச் இட். பைத்தானோட மெயின் மோட்டோ வந்து கோட் ரீடபிலிட்டி. ஸோ இம்போர்ட் திஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்டை வந்து பைத்தானோட இதில் இன்டர்ஃபேஸில் டைப் பண்ணிங்கன்னா பைத்தானோட கம்ப்ளீட் மோட்டோ லிஸ்ட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் கம்பேட்டபிள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் டு பேசிக் சின்டாக்ஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் டெக்கரேட்டர்ஸ், அப்புறம் வெப் அப்ளிகேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது, அப்புறம் அதர் எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் which is used for programming. நாம முதல்ல வந்து இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதனோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, அனகோண்டாங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு கூகுளில் போயிட்டு anaconda.com போனா அதில் டவுன்லோட்ஸ் போகணும். டவுன்லோட் போயிட்டு நம்மளுக்கு எந்த மிஷினுக்கு வேணும், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வேணுங்கிறத பார்த்து, இங்கே விண்டோஸ்க்கு வேணுமா, மேக்ஓஎஸ்க்கு வேணும்னா மேக்ஓஎஸோட வெர்ஷன், இல்லைன்னா லினக்ஸுக்கு வேணும்னா லினக்ஸோட வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து விண்டோஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸோட இது டவுன்லோட் பண்ண போகிறேன். என்னோடய லேப்டாப் வந்து 64-bit சிஸ்டம். ஸோ 64-bit சிஸ்டம்க்கு உண்டான சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இதை டவுன்லோட் பண்ணதை டபுள் கிளிக் பண்ணிட்டேல்னா ஃபஸ்ட் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்ரி கொடுத்துட்டு உங்கள் யூசருக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ணணுமா, இல்லை எல்லா யூசருக்கும், கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா யூசருக்கும் அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கேட்கும். இப்போதைக்கு நம்ம யூசருக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குறது. ஸோ அதுக்கு ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து சீகோலனில் அனகோண்டா 3.7 ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆப்ஷனில் இந்த அனகோண்டாவை வந்து என்விரான்மெண்டல் பாத்தில் ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்கும். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், செலக்ட் பண்ணாலும் பண்ணலாம் பண்ணலைனாலும் பரவாயில்ல. நான் இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணலை. அப்புறம் இன்ஸ்டால் கொடுத்தேன்னா எல்லா பேக்கேஜும் இதில் இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அனகோண்டாங்கிற ஸ்டார்ட் மெனுவில் போனீங்கன்னா அனகோண்டான்னு ஒரு இது இருக்கும். அதில் அனகோண்டா நேவிகேட்டர் கிளிக் பண்ணிவிட்டு
அது ஓப்பன் பண்ணினா யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இன் தேர். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தா ஜூபிட்டர் நோட் புக்னு ஒன்று இருக்கும், ஜூபிட்டர் லேப்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது ஜூபிட்டர் நோட்புக்கில். ஜூபிட்டர் நோட்புக்கை வந்து இதில் இன்ஸ்டால் லான்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா என்விரான்மெண்ட்ஸ். இந்த என்விரான்மெண்ட்ஸில் உங்கள் இதில் வந்து பேஸுங்கிறது இருக்கும் இப்போதைக்கு. இந்த பேஸுங்கிறதுல தான் நம்ம இருக்கிற எல்லா பேக்கேஜஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்பிவை பேக்கேஜ் அது மாதிரி நிறைய பேக்கேஜ் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆன பேக்கேஜ் எல்லாம் இதில் காமிக்கும். இங்கேயே வந்து இன்ஸ்டால் ஆகாத பேக்கேஜ் ஒன்று இருக்கும், அந்த இன்ஸ்டால் ஆகாத பேக்கேஜ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பேக்கேஜஸ் வந்து புதுசாக அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது இந்த அப்டேட்டபிளில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பேக்கேஜ் வேணும்னா இங்கே சர்ச் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் புதுசாக இருக்கிற பேக்கேஜை. இது டீட்டெயிலாக அதுக்கப்புறம் நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும் போது அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நோட்புக் ஜூபிட்டர் நோட்புக்கை எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜூபிட்டர் நோட்புக்கை லான்ச் கிளிக் பண்ணினேன்னா இட் வில் ஓப்பன் இட் இன் தி கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர் விச் யூ ஹேவ். ஃபஸ்ட் இந்த ஜூபிட்டர் நோட்புக் இந்த மாதிரியும் ஓப்பன் பண்ணலாம். இன்னொன்று கமாண்ட் லைன்லையும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ கமாண்ட் லைனில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே போயிட்டு அனகோண்டா ஸ்டார்ட் மெனுவில் வந்து அனகோண்டா ப்ரௌசர், இந்த அனகோண்டா பவர் ஷெல்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணினால் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன், இப்போ வந்து யூசர் பர்டிகுலர் யூசர் லொக்கேஷனில் இது ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஐபைத்தான் அப்படிங்கிறது கமாண்டு நோட்புக் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் என்டர் அடிச்சிடலாம். தட் வில் ஓப்பன் இன் அ ப்ரௌசர். அதே விண்டோ தான், அதே ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் இதை வந்து கமாண்ட் லைனில் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூ நீட் டு கிரியேட் அ நியூ ஃபைல். ஸோ இங்கே போயிட்டு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைல் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபைல். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிட்டா இட் வில் கிரியேட் அ நியூ ஃபைல் வித் த நேம் அண்ட் டைட்டில். அதில் வந்து நீங்கள் எனி நேம் வச்சுக்கலாம். இந்த டியூட்டோரியலுக்காக இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோ டு ஐபைத்தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ வருது இல்லையா, இதுக்கு பேர் வந்து இதில் செல்லுன்னு சொல்லுவாள். இதில் தான் நீங்கள் கமாண்ட் டைப் பண்ணலாம். ஸோ இப்போ பைத்தானுக்கும் ஐபைத்தானில் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, பைத்தான்லேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம், ஐபைத்தான்லேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரன் பண்ணலாம், ஸ்கிரிப்டாகவும் எழுதிக்கலாம். பைத்தானில் ஐபைத்தான்லேயும் ஸ்கிரிப்டாக எழுதிக்கலாம். ஆனால் இந்த ஐபைத்தானில் இன்ட்ராக்டிவாக நீங்கள் பார்க்க முடியும் எல்லாமே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இது ரன் பண்ணுறோம், எப்பயும் ஆரம்பிக்கிற மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்கலாம், பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ print welcome to learn with singam. இதை ரன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் என்டர் பண்ணினா இதில் ரன் ஆகும். நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் செல் அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகிடும். அந்த செல்லுலையும் நீங்கள் புது கமாண்டை டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கமாண்ட் லைனாக மாற்றணும், இதை வந்து நீங்கள் கமெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இங்கே செல்லுக்கு போயிட்டு செல் டைப் மார்க் டவுன் போயிட்டேன்னா இதில் என்டர் பண்ணுறது எக்ஸிக்யூட் ஆகாது, இது வந்து கமெண்ட் மாதிரி ஆகிடும்.
ஸோ இது ஜென்ரலாக இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் கமெண்ட் ஆகிடும். ஒரு இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு டெக்ஸ்டாக இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை போல் பண்ணலாம். டைட்டில் லெவல் 1 வச்சு பண்ணலாம். இந்த ஆஷ் போட்டோம்னா டைட்டில் லெவல் 1ல வரும். அதே மாதிரி டபுள் ஆஷ் போட்டால் டைட்டில் லெவல் 2 வரும். புல்லட் பாயிண்ட்டாகவும் எழுதலாம். ஸ்டார் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அது நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் என்டர் பண்ணோன்னா அந்த கமாண்ட் லைன் செக்ஷன் வந்து ரன் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன கமாண்ட் லைன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் ஹெல்ப் போன இல்லை, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் என்னெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். So, if you get familiarized with this, then it will be useful for you. இதே மாதிரி இப்போ வந்து இதில் இந்த செல்லை வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். எடிட்டில் போயிட்டு இது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரன் பண்ண செல்லை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்லுலேயே போயிட்டு கர்னலில் கிளியர் ரீஸ்டார்ட் கொடுத்தா எல்லா அவுட்புட்டுமே கிளியர் ஆகி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து செல்லு இதுக்கு மேலே ஒரு செல்லு கிரியேட் பண்ணிக்கலாம், இதுக்கு கீழே ஒரு செல்லு கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மாற்றி நிறைய செல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு கான்செப்டை பார்க்கலாம். ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை அட்ரஸ் பண்ணுவீங்க. டு ஆன்சர் த கொஸ்டின் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை ப்ரோக்ராமுக்கு புரிகிற மாதிரி மாற்றுவீங்க. ஸோ இன்ஃபர்மேஷனுங்கிறது இங்கே டேட்டா. ஸோ ஒரு டேட்டான்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு அசோசியேட்டட் டைப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு படம் போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த படம் பேர் என்ன, அதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இல்லைனா டேட்டா. இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அசோசியேட்டட் டேட்டா டைப் இருக்கும். ஸோ இப்போ படத்தில் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரிங்காக எழுதுவீங்க. எவ்வளோ பேர் எடுத்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு நம்பராக எடுத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பூலியன் டைப்பாக இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மெயினாக பைத்தானில் பார்த்தீங்கன்னா நம்பர், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன்ஸ் இந்த மூணு டேட்டா டைப் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போ பைத்தானில் ஒரு டேட்டாவோட டைப் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபங்க்ஷன் வந்து டைப் அப்படின்னு போடலாம். ஸோ டைப் ஆஃப் ட்ரூன்னு போட்டிங்கன்னா அது பூல்னு காமிக்குது. பூலுங்கிறது வந்து பூலியன் டைப். அதே ஒன்னு போட்டிங்கன்னா அது இன்ட்டுங்கிறது இன்டீஜர். ஸோ 1.1 அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அதுவே ஒரு வித்தின் கோட்ஸில் ஒரு வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரிங். அந்த வித்தின் கோட்ஸ் வந்து சிங்கிள் கோட்ஸாகவும் இருக்கலாம், டபுள் கோட்ஸாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ 1+1ங்கிறது வந்து நீங்கள் இதுவே கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கு. அப்படியே கோட்ஸில் இல்லாமல் ஜென்ரலாக கொடுத்தீங்கன்னா அது இன்டீஜர். ஸோ இதெல்லாம் பேசிக்காக ஒரு டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தானில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஒவ்வொரு வேல்யூக்கும் அது என்ன டைப்புங்கிறது பார்த்தோம். இந்த டைப்பு இங்கே வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி 1 கொடுத்துருக்கோம், 1.1 கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ரீயூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் வேணும், ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த பிளேஸ் ஹோல்டர் பேர் தான் வேரியபிள். ஸோ நம்ம அந்த வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து நான் ஏஜுங்கிற ஒரு வேரியபிளில் என்னோடய ஏஜை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ 34ங்கிறது ஒரு இன்டிஜர் வேல்யூ.
அதை வந்து ஏஜுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எங்கே அந்த ஏஜுங்கிறத கால் பண்ணாலும் 34 அசைன் ஆயிரும். ஸோ இப்போ பிரிண்ட் ஏஜுன்னு கொடுத்தேன்னா 34 வரும். ஸோ இப்போ இந்த ஏஜுங்கிற வேல்யூவை வந்து எங்கே வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரோக்ராமில். ஸோ இப்போ வந்து ஏஜை வந்து 19 மாற்றுறேன் அப்படின்னா, இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா மாற்றினதுனால ஏஜ் வந்து 19 வரும். இப்போ நம்ம ஏஜுங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே வந்து நம்ம ஒரு ஃப்ளோட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, மற்ற ப்ரோக்ராம்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் ஃப்ளோட்டுக்கு, ஃப்ளோட் அப்புறம் வேரியபிள் நேம் அந்த ஃப்ளோட்டிங் நம்பர். ஆனால் இந்த பைத்தானில் வந்து வெறும் வேரியபிள் நேம் அப்புறம் அதனோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிளுக்கு எந்த டைப் நம்ம அசைன் பண்ணுறோமோ அந்த டைப்பாக மாறிடும். இப்போ இந்த இங்கே வந்து ஃப்ளோட் வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டிங் நம்பராக இருக்கிறதுனால ஃப்ளோட் வேரியபிளாக மாறிடும். இப்போ ப்ரோக்ராமிங்கில் எப்பயுமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். இன்டீஜர் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த வேரியபிள் நேம் வந்து ஃபஸ்ட் இன்ட்டு, அப்புறம் அந்த வேரியபிளில் 50 நம்பரை அசைன் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஓப் நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பைத்தானை வச்சு எப்படி மேக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஃபைண்டிங் தி ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர். பையிங்கிறது வந்து ஒரு வேரியபிளுக்கு 3.14 வேல்யூ அசைன் பண்ணுறேன். அப்புறம் ஆறுங்கிற ஒரு வேரியபிளுக்கு 10 வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். அப்புறம் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு பை மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஆஸ்டிஸ் சிம்பிள், ஆர் மல்டிப்ளைட் பை ஆர். ஸோ இதை வந்து இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபைண்டிங் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அசைன் பண்ண பையிங்கிற வேல்யூ வந்து ஃப்ளோட்டாக இருக்குது, ஆறுங்கிற வேல்யூ வந்து இன்டீஜராக இருக்குது, நம்ம ரிசல்டன்ட் வேல்யூ வந்து ஃப்ளோட்டாக இருக்குது. ஸோ நம்பர்ஸில் பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன நம்பராக இருக்கோ ஃப்ளோட்டாக இருந்ததுன்னா ஃப்ளோட்டாகவும், இன்டீஜராக இருந்ததுன்னா இன்டீஜராகவும் ஆட்டோமேட்டிக்காக அதை அசைன் பண்ணும். இப்போ நம்ம பண்ண போகிற செகண்ட் எக்ஸசைஸில் க்ரியேட் அ ஃப்ளோட் பை டிவைடிங் 2 நம்பர்ஸ், நேம் இட் ஆஸ் டிவிஷன். ஸோ யூஸ் ஸ்லாஷ் ஃபார் தி டிவிஷன் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் நம்பர் வேல்யூ வந்து 8, செகண்ட் நம்பர் வேல்யூ வந்து 5. ஸோ டிவிஷனோட ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும், 8/5 போட்டிங்கன்னா. ஸோ இதை வந்து ப்ரோக்ராமை எழுதி டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறோம். சொல்யூஷன் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து இன்டீஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸோடு விளையாட போகிறோம். ஸோ இப்போ நம்பர்ஸோட விளையாடுறதுக்கு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அதில் வந்து அடிஷனுக்கு ப்ளஸ், சப்ராக்ஷனுக்கு மைனஸ், டிவிஷனுக்கு இந்த ஸ்லாஷ், மல்டிப்ளிகேஷனுக்கு ஆஸ்டஸ், எக்ஸ்பனன்ஷியலுக்கு டபுள் ஆஸ்டஸ். இது வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர் விச் வில் கிவ் யூ த ரிமைண்டர். 5 + 5 = 10, 5 - 5 = 0, 6 × 2 = 12, 8 / 4
டூ. ஸோ இப்போ அங்கே முன்னாடி வந்து ஆர் மல்டிப்ளைட் பை ஆர்னு போட்டோம் இல்லையா, அதை வந்து ஆர் ஸ்கொயருங்கிறதுக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஆஃப் டூ அப்படின்னு போடுறோம் இங்கே, அதே வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ இப்போ ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆருங்கிறதும் ஆர் எக்ஸ்பனன்ஷியல் ஆஃப் த்ரீங்கிறதும் ஒன்று. அதே மாதிரி இந்த மாடுலஸ் வந்து இதனோட ரிமைண்டர் கொடுக்கும். ஒரு வேல்யூவை நீங்கள் அதே மாதிரி ரவுண்ட் பண்ணலாம். இப்போ இப்போ வந்து 8 டிவைடட் பை 5 வந்து 1.6. ஸோ நீங்கள் வந்து இந்த வேல்யூவை ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ரவுண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ 8 டிவைடட் பை 5ங்கிறது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்ட் ஆஃப் 8 டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டிங்கன்னா அது நியரஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ இந்த இன்ட் ஆஃப் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோரிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ளோர் பண்ணி கொடுக்கும். இது எப்பயுமே கீழே இருக்கிற நம்பருக்கு தான் ஃப்ளோ இது ரவுண்ட் பண்ணும். ஸோ இப்போ 8/5ங்கிறது 1.6, இதை 2 கன்சிடர் பண்ணலாம், ஆனால் இது 1 தான் கன்சிடர் பண்ணும் இந்த ஆப்ரேட்டர். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போது ஒரு இன்டீஜரை வந்து ஃப்ளோட்டாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ 8ங்கிறது இன்டீஜர் இல்லையா, 8ங்கிறது ஒரு இன்டீஜர், அதை வந்து இப்போது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் ஆஃப் 8 அப்படின்னு போட்டிங்கன்னா 8.0 வரும். ஸோ இது வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ வந்து ஸ்ட்ரிங்கையும் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளோட்டை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணலாம். அதெல்லாம் போக போக ஸ்ட்ரிங் பார்க்கும் போது அதெல்லாம் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ இது ரொம்ப பேசிக் டியூட்டோரியல் தான், போக போக கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ் டியூட்டோரியலாக போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். ஐ எம் திங்கிங் ஆஃப் டூயிங் திஸ் எவ்ரிடே. ஸோ ஏதாவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ யூ கேன் மெயில் மீ அட் லேர்ன் வித் சிங்கம் @gmail.com. தேங்க்யூ.